ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இவர் நல்லா தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து ஒரு நாடக நடிகர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம், நிறைய படங்களுக்கு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குணச்சித்திர கதாபாத்திரங்களில் எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருக்காரு. இவர் வந்து மாரிமுத்து அவர்கள். ஸோ இன்று காலை அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 57 வயது தான் ஆகுது அவருக்கு. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு நடிகர் அப்படின்னே சொல்லலாம். எதிர்நீச்சல் அப்படின்னு ஒரு டிவி சீரியலில் அவரோட கேரக்டர் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. அது மாதிரி ஒரு அற்புதமான கேரக்டர் அவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஒருத்தர் இன்றைக்கி காலையில் திடீர்னு இறந்துருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவுக்கு இது மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிலர் படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருந்தார். அவரோட கேரக்டருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தார் நெல்சன் அவர்களும். ஸோ அதை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் அவர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நிறைய படங்கள் எக்கச்சக்கமான பெரிய பெரிய ஆக்டர்ஸ்கிட்டலாம் நடிச்சிருக்காங்க. இந்தியன் டூலையும் இவர் சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதை தாண்டி பெரிய பெரிய ஹீரோஸ் கூட எக்கச்சக்கமான படங்கள், குணச்சித்திர கதாபாத்திரங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இவர் வந்து அவரோட குணச்சித்திர கதாபாத்திரத்தை ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா மிஷ்கின் அவரோட யுத்தம் செய் அப்படின்னு ஒரு படத்தில் தான். அதில் வந்து ஒரு கரப்டட் ஆஃபீஸர் மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்திருந்தார். அதை தாண்டி இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ராஜ்கிரண் அவர்கள் நடித்துள்ள, அதாவது அவர் நடித்த அரண்மனை கிளி அப்படின்னு ஒரு படம் இருக்குது. ஸோ அதில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் இரண்டு படங்கள் இயக்கியிருக்காரு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கண்ணும் கண்ணும் அப்படின்னு ஒரு படம் இயக்கியிருந்தார். அதுக்கப்புறம் புலிவால் அப்படின்னு ஒரு படம் இயக்கியிருக்காரு. இந்த ரெண்டு படங்கள் இயக்கியிருக்காரு. படம் ரெண்டுமே ரொம்ப பெருசாக போகலை அப்படின்னாலும் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு, அதாவது கிரிட்டிக்ஸ் வந்து ரொம்ப பாராட்டினாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த படங்களை. இதை மாதிரி நிறைய படங்களை இயக்கி தமிழ் சினிமாவுக்காக நிறைய பணியாற்றியிருக்காரு. ரீசெண்டாக தமிழா தமிழா அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி இதுலேயும் கெஸ்ட்டாக வந்திருந்தார். ஸோ அதில் வந்து போல்டாக பேசியிருந்தார். இவர் போல்டு பர்சன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்னாலும் இவர் திடீர்னு இறந்தது தமிழ் சினிமாவுக்கு பெரிய லாஸ், அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இழப்பு தாங்க.